பத்து. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமா, இந்த வசனத்தில் தேவன் நம்மோடு கூட பேச நீ பேச முன்பா வெளிப்பாடுகளை தலைவேற்ற தேவன். அல்லேலூயா. வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும் முத்திரையை உடைத்து வசனங்களை கருதிரி போதும். அப்போ நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 9வது வசனம் படிமா. ஆமாம், அதாவது ரட்சிப்பு எப்படி வருதுன்னா, ரட்சிப்பு நல்லது விடுதலை சுகம் பலன் ஜீவன் ஆசுவாதம் ஐஸ்வர்யம், பாபத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, பாதாத்திலிருந்தே விடுதலை, இதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புறதுக்கு வாய் இதயமும் முக்கியமாக பயன்படுதான். இந்த வாய் இந்த இதயம் நல்லா கவனிங்க, இந்த வாய் இந்த இதயம் இந்த ரெண்டுத்தையும் தான் கற்றுட்டான் பிசாசு. இதயத்தோடத்தில் வாயையும் கற்றுட்டான், இதயத்தையும் கற்றுட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வாயிலையும் வச்சுட்டான், இதயத்தில் வச்சுட்டான். ஒரே பச்சிப்பு தான் வாழ்க்கை ஃபுல்லாக. அப்போது இந்த வாயிலும் இதுக்குள்ள தேவனுக்கு பிரியமானதை அறிக்கை செய்யணுமா? இங்கே பாருங்க என்ன விட்டால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தார். அவர் தான் ஜோலி முடிஞ்சு நீ ரட்சிப்பு தான் உனக்கு, விடுதலை தான், பாதுகாப்பு தான், ஆசீர்வாதம் தான், ரட்சிப்பு தான் சோசோ. கிரேக்க பாசையில் சகல காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை. அப்போது ஐயா எனக்கு ரட்சிப்பு எப்படியா கிடைக்கும், அது எங்கேயா கிடைக்கும், 10 கடல் தாண்டி போனோமா, 10 மலை தாண்டி போனோமா, இல்லைங்க வாழி இதயம் இயேசு அறிக்கை பண்ணணும். யாருக்கு அறிக்கை பண்ணணும்? அந்த அறிக்கையில் நிறைய பேர் கன்ஃபஸ் பண்ணணும். அறிக்கையை தேவனுக்கு அறிக்கை பண்ணணும். 2 ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு அறிக்கை பண்ணணும். ஒரு நாள் பாக்கி விட்டால் கூட அந்த அறிக்கை செல்லாது. நல்லா கவனிங்க, இயேசுனா தேவன் நிதிச்சு உயிர்த்தல், இயேசு வெற்றி இயேசு கிடையாது. அந்த இயேசுக்குள்ளே நீ விரும்பத்தடத்தக்க சகலமும் இருக்குது. அதை தேவனுக்கு அறிக்கை செய்யணும், முழு உலகத்துக்கு அறிக்கை செய்யணும். ஆதாம்க்கு முழு உலகம் அறிக்கை பண்ணால் கேரண்டி தப்பாது. பசு தாய் தேவதூர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தே தரணும் நாயப்படி. அப்போது Rev.R 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை, கர்த்தராகிய இயேசுங்கிறது பாரு, அந்த கர்த்தராகிய இயேசுக்குள்ள இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தங்களாகுது. உனக்கு என்ன விருப்பம்? சமாதானம், சந்தோஷம், தேவநீதி, ஒழுத்தேதல், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, வீடு, தோப்பு, தொடர்பு எல்லாமே தேசிக்கொள்ள அதை தேவனுக்கு அறிக்கை செய்யி. அப்புறம் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அறிக்கை செய்யி. இயேசுக்கு அறிக்கை செய்ய மனுஷன் சப்ஜெக்ட் வெறுத்து பகையை கசப்பு காட்டிட்டு அறிக்கை வேலை செய்யாது. அப்போ இயேசுவே தேவனுக்கு அறிக்கை செய்யணும். அந்த இயேசுக்கு சமப்பட்ட வாக்கு, எல்லையற்ற ஆசீர்வாதம், எல்லையற்ற சமாதானம், எல்லையற்ற சுகம் பிதாவாகி தேவனுக்கு, ஆதாம்லேருந்து முழு மனுஷனுக்கு, மாம்சவானே அவருக்கு அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோழி தேய்ப்பார் என்று ஒரு இதயத்தில் விசுவாசித்தான். வாய் அறிக்கை பண்ணுறது இதயத்தில் பயம் இருக்கக்கூடாது. இதயத்தில் இயேசு தான் தேவனின்னு உயிர்த்துதல். முழு உலகத்துக்கு இதயத்திலே கொடுக்குற, வாயில் கொடுக்குற நல்லா அறிக்கை பண்ணணும். சந்தேகமே கிடையாதுங்க, சந்தேகம் இல்லைனாக்கா அங்கே அற்புதம், சந்தேகத்தை அற்புதம் நடக்காது. சந்தேகம் போகிறோம் முழு உலகத்தை யாருக்காவது ஒரு ஆளுக்கு, ஒரு 100 பேருக்கு, ஒரு 2 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு கவலை பய வெறுப்பு காட்டாக சந்தேகம் வருகிறது. நீ தேவன் தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகம் எல்லாம் தாண்டும் போது சந்தேகமே இருக்காது இதயத்தில். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகும் சொல்லப்படுது. இருதயத்தில் கவலை பழ வெறுப்பு எப்போ இருந்தாக்கா
தேவனே முழு உலகத்தை கவர் பண்ணலாக தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வந்துடுறாங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு வந்துட்டாக்கா இதயத்தில் சந்தேகமே கிடையாது. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு, பார்க்குறவங்களுக்கெல்லாம் இயேசு, முழு உலகத்துக்கு இயேசு, யார் மேலும் பகை கசப்பு இல்லை, இதயத்தில் சந்தேகமே கிடையாது. கான்பிடன்ஸாக சொன்னது நெத்தியடி மாதிரி என் வாழ்க்கையில் ரச்சு உண்டையாக இருக்கிற ஆசுவாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சுகம் பெல ஜீவன் கிடைத்தே தீரும். அதாவது அர்த்தம் அல்லேலூயா. அப்போது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தொழிந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தான். இந்த இருதயத்தில் விசுவாசம் இருக்கணும். சந்தேகம் பயம் கவலை வெறுப்பெல்லாம் இயந்திரத்தில் சந்தே ரட்சிப்பு ஒர்க் அவுட் ஆகாது. விடுதலை மீட்பு ஆசீர்வாதம் வேலை செய்யாது. இப்போது இருதயத்தில் விசுவாசிக்கணும். உயிர்த்தெய்தல் மரித்தோரிலிருந்து ஜெயிப்பிறாரு தேவனுக்கு. ஆதாவில் மரித்தோரில் உயிர்த்தெய்தல் உண்டாகும். மரண ஒரு மனுஷனுக்கு எப்படி அப்படியே நெகட்டிவில் நடக்குது. அவிசுவாசத்தில் தேவனுக்கு உள்ளதுக்கான இதயத்தில் சந்தேகம் வந்து பச்சிப்பு கேரண்டி அந்த மனுஷனுக்கு உண்டாகும். வியாதி வறுமை தெரிந்து அந்த மனுஷனை அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வரும். அப்போது இதயத்தில் விசுவாசம், அது தேவ நீதிச்சு உயிர்த்தெய்தல். பரலோக ராஜ்யம் வானத்தோட சகல அதிகாரம் நான் தேவனுக்கு வெளிப்படுத்த போகிறேன். முழு உலகத்து குடும்பம் பற்ற தேசம் முழு உலகத்திலையும் வெளிப்படுத்துறாங்க. இதயத்தில் சந்தேகமே சந்தேகத்தில் சந்தேகம் அப்பு போன சில பேர் சந்தேகப்பட மாட்டேன் சந்தேகப்பட மாட்டேன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அப்படி பல்ல கட்சி அப்படிலாம் யாரும் சந்தேகமாக இருக்கு, சந்தேகம் தான் வரும். நான் முழு உலகம் ஒரு ஆள் பாக்கி உள்ள ஆண்டவரே முழு உலகம் அதே கடந்த இயற்கை மிருகம் மனுஷன் எல்லாருக்கும் நான் திருசு கொடுக்குறாண்டு விமானத்தோட சகல அதிகாரத்தை. அதான் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாக்கி உள்ளாத கொடுத்தாதான் இந்த இதயத்தில் சந்தேகமே நீங்கி போச்சு. ஒரு ஆள் பாய்க்கு விளையாடுவார். அகில உலகம் 800 கோடிக்கு அதிகமாக இருக்குது. ஆதாம் காலத்துக்கு முழு உலகத்துக்கு ஆதாம் காலம் எங்கே இருக்குது? 2வது வரைக்கும் இங்கே கபடி இங்கே பாரு. ஆதாம் காலம் முதல் கொண்டு 2வது வரைக்கும் லிஸ்ட்டு போட்டு ஒரு ஆள் பாய்க்கு விடாமல் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் இந்த இதய சந்தேகமே அசுத்தாவே ஒன்று விட்டு பயந்து போவோம். அப்போ விசுவாசம் வந்துச்சா ஒரு ஆள் பாய்க்கு விடல. இதான் வாங்கி தேவனுக்கு ஜாச்சு. இப்போ நான் அசுத்தாவி ஓடி பசுத்தாவி கண்டிப்பாக அவள் வாழ்க்கையில் அதிசய அற்புதம் நடந்தே தீரும். அப்படி தான் இயேசு மத்திய மாற்றுக்கால அசுவிசுவாசமான ஜனங்கள் உதவி செய்தார். நல்ல விபத்த நாடுகளுக்காக அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்குறாரு. ஆதாம் காலத்து முழு உலகத்தை அவன் பேர் சொல்லி கொடுப்ப சந்தேகமே இல்லை. உடனே அவன் ரட்சிக்கப்படுறான். பசுத்தாய் வராது, வியாதியிலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து மரணத்தை தரித்து ரட்சிப்பு உண்டாக்குறாரு. இயேசு அதை கரெக்டாக செய்கிறார். அதனால் சில பேர் தேவன் தேவன் சொல்லி மனுஷனை விட்டுருவாங்க. சில பேர் மனுஷன் மேலே ரொம்ப பேர் தேவனை பெருத்துருவாங்க. ரெண்டுமே தப்பு. தேவன் மனுஷன் ஆதாவது முழு உலகத்துக்கு இயேசுவை நீ அறிக்கை பண்ணட்டாக்கா நீ ரட்சிக்கப்படுவாய், நீ விடுதலையாக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அந்த இயேசு கிறிஸ்துவ ஆம்பட்ட வாக்கு தருது. இதை செய்யாத ஒரு மனுஷன் இயேசு அறிக்கப்பட்டது மாதிரியா பாவத்தை அறிக்கப்படுறான், மரணத்தை அறிக்கப்படுறான், அவிசுவாசத்தை அறிக்கப்படுறான். ஆதாம் காரியத்தை தேவனுக்கு அறிக்கப்படுறா உலகத்தை அது புரஞ்சாதி. இயேசுவை அறியாதவன் பாவத்தையும் மரணத்தையும் அறிக்கை பண்ணித்தான் வாழ்நாளெல்லாம். தேவனுக்கு அறிக்கப்படும் குடும்பத்துக்கு பண்ண முழு உலகத்துக்கு சுயநீதி அறிந்ததை காட்டி காட்டி கண்டிப்பாக பச்சிக்கப்படுவான். கேரண்டி விசுவாச அட்ரஸ் கேட்டு திருடவும் கொள்ளவும் ஐக்கியத்தான காரியத்தை செய்வான் பார்க்குறோம். இப்போ 9வது வசனம் படிக்க ரோமர் 10:9 10வது வசனம் அப்போது ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இதயத்தில் பயம், வாயில் அவிசுவாசமான வார்த்தை, கண்டிப்பாக வியாதி குத்திகிட்டே போவோம். அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும், அப்புறம் டேத்தில் போய் முடிவு மரத்தில் போயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டாக்கா செத்த மீன் போகிற மாதிரி பயம் கவலையிலேயே ஊட்டி கொடுக்குறாங்க. ஐயோ இப்படி அப்படி 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 சில அசுத்தாவிகள்லாம் வந்து ஒன்றுமே நடந்திருக்காது. இது இப்படி ஆகி அது அப்படி ஆகி இது அங்கே போய் இப்படி தேவையில்லாத மைண்டில் ஓட்டிகிட்டே கவிச்சிருக்கீங்களா நீங்கள்? நான்லாம் அது மாதிரி நான் அனுபவப்பட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு ஆபத்தான காரியத்தை கேட்டுகிட்டு இருந்தாக்கா தூரத்தில் யாருக்காவது அங்கே எதுவும் நடந்திருக்காது. ஆனால் எதிர டக் 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 டக்னு மோசமான இப்படி ஆகி அப்படி ஆகி இப்படி ஆகி இப்படியே இதை ஓட்டிகிட்டே இருக்குமாரு அப்படி நினைக்கக்கூடாது. எதை கேட்டாலும் இயேசு சுச்சீவன் பரிபூர்ண தேவன் தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்கும். சொல்ல 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 இங்கே சொல்ல தூரத்தில் ரச்சி உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வியாதி வறுமை தரித்திரம் கடன் தொல்லை ஏதாவது இருந்தாக்கா எல்லையற்ற ஐ சொல்லி தெய்வம் தனக்கு உலகத்துக்கு உங்கள் குடும்பத்தில் பேர் சொல்லி இடத்தார் பேரை சொல்லி எங்கள் அம்மா பேர் சொல்லி அப்பா பேர் சொல்லி அம்மன் பேர் அண்ணன் தம்பி தம்பி இயேசு கிறிஸ்துவ தெய்வனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு அறிக்கப்பட்டாங்க. அசுதா இப்போ பசுதா ஏறுங்கனாக்கா அங்கே அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். இயேசு பித்தா ரட்சிப்பு கொண்டு வந்தார். மத்திய மாற்றம் உங்க போய்தோம்.
அவர் ஒரு பெரிய ஒரு அவருக்குன்னு ஒரு தனி சிஷ்டம் கிடையாது, நமக்குன்னு ஒரு தனி சிஷ்டம் கிடையாது. எங்கே போனாலும் 38 வருஷமாக வியாதி சொன்னாக்குறான். ஏன் 38 வருஷம் வியாதி நீங்கவே இல்லை அவனுக்கு? பயம் கவலை, ஐயோ வியாதி வந்துச்சு என்ன, இன்றைக்கி சாகுமா நாளைக்கு சாகுமா? தேவனுக்கும் பயத்தை வழி உலகத்துக்கு சுய நீதி அடிதை காட்டி 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 ரச்சிப்பே வரல அவனுக்கு 38 வருஷமாக பயத்திலே இருக்கிறான். திமிர்வாதக்காரன் லேகன் பிசாஸ் பிடிச்சவன், யாராவது வீடியில் அதை பார்த்துக்கிட்டே நீ ஆதாம் போல இருந்த விட. ஏன்னா அவிசுவாசத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டி 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 பச்சிப்பு தான் உண்டாகுது. ஆனால் இயேசு குறுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு? இயேசு அறிக்கப்பட்டப்பா, இயேசு தேவனே தூவித்தல் அவர் ஒரு ஜீவன், உன் பேர் சொல்லி தேவனுக்கு அறிக்கை செய். ஆதாம் வந்து முழுவதுக்கு அறிக்கை செய்ய அசுத்தாயு ரெட்டாயர் லேகன் பிசாஸ் ஓடுது. திமிர்வாதக்காரன் ஏது நடக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போச்சுப்பா, இயேசு அறிக்கை பண்ணா தேவந்தருக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. 38 வருஷம் வியாதி சார், என் தழுப்புலாம் சுகமான நல்ல மீப்பு தான் ஜீவன் சொல்கிற ஜீவரத்தம். இயேசுனா ஜீவன், அவர் நன்மத்தையும் அறியத்தை குறையாது. அவிசுவாசத்தை எதை தெரிவிச்சுக்கிறது? நன்மத்தையும் சுய நீதி அடிதி பயம் கவலை எதிர்காலம் அவ்வளோதான் மோசம் தான். என் திருவிட வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக இருக்கும், நீ சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதயத்தில் அதுதான் வந்து தேவருக்கு அதுதான் போகுது. 24 மணி நேரம் சொன்ன மாதிரியே இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லாக நாசமாக போச்சு, பச்சிப்பு வியாதி வறுமை தேர்ந்து முடிவு பாதாளம். அப்போது இயேசுவை, அதாவது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறுத்தொழுந்து ஏற்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக, என்ன நீதி? நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவ்வளோதான் பிரியமான வாயை இதயத்தை நல்லா ட்ரெயின் பண்ணுங்க. ஆபத்தே வந்தாலும் மரணமே வந்தாலும் எஸ்ஆர் ராஜா தினம் சத்தான சாகரே போய் திருவிருந்து பரிமாறிட்டான். எஸ்ஆர் ராஜா ஆகாஷ்வர ராஜாக தேவனுக்கு உலகத்து மூலிகை இயேசு சரியாக ரத்தத்தை மரணம் கடந்து போய் காரியம் மாறுதலாகி முடிந்தது. விஷயம் எஸ்ஆர் ராஜாத்து கதையில் ஐயோ ஆகாஷுக்கு ஆமான் சட்டம் போட்டோம், ஆகாஷ்வர கைது உலகங்களை பாஸ் பண்ணிட்டாங்க, நெஞ்சு கவலைப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக தீர்த்து கட்டியிருப்பாங்க. அவள் யூத பெண்ணாவும் யூதர்லாம் சங்காரம் பண்ணி இவன் என்ன பண்ணுறான், அந்த ஆகாஷ்வர ராஜகுரு விருந்திலே திராட்சும் பரிமாறப்படும். என்ன அறிய ரொம்ப காலம் பார்த்தாப்பாரு, இயேசு ரத்தத்தை குடிக்குது, பேச்சே வராரு, ஆகாஷ்வர ராஜா கொடுக்குறாரு எஸ்ஆர் ராஜாத்தி ஆமாளுக்கு வச்சு திருவிழா கொடுத்து தேவனுக்கு திரு இயேசு ரத்தத்தை காட்டினார். காரியமே மாறிப்போம், ரச்சிக்குண்டா யூதங்களுமே ரசிக்கப்பட்டு போச்சு. ஆமான் போட்ட சதி திட்டம் மாற்றிட்டா பாருங்க, பிசாசு போட்ட சதி திட்டத்தெல்லாம் நீங்கள் மாற்றணும்னா விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகிறே, நானே ஜீவப்பம், இந்த திராட்சரம் என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. அந்த ஜீவ ரத்தத்தை எதிராளி பகையாளி கொலையாளி தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முடிவுகளுக்கு ஒரு ஆள் பாய் கூட கூட்டு பாருங்க. இதயத்தில் சந்தேகங்கள் எஸ்வராஜாஜிக்கு கேரண்டி, சட்டத்தை ஆகாஷ்வர ராஜா மாற்ற போகிறாரு, என் குளமெல்லாம் காக்கப்பட்டது பிசாசு கரத்தில் சங்காரத்துக்கு வியாதிக்கு வறுமைக்கு தரித்திரத்துக்கு சூப்பர். அதனால தான் எஸ்ஆர் ராஜாத்தையே பைபிள் எழுதியிருக்கிறேன் அல்லேலூயா. அதனால் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுது, அந்த இயேசு அறிக்கை பண்ணணும். அந்த இயேசு தேவநீதி பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு, எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அறிக்கை பண்ண தரித்திர பிசாசு போட்டு பசு தாய் வரும் இந்த ஏழை கூட்டம் கத்திரோட எல்லா இடங்கள் நீங்கள் ரசித்தார் என்று தாவிது பெரிய ஐஸ்வர்யமான மாற்றம் ஆடு மேய்க்கிற தாவிது கத்திர நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதியை போதுவாய் என்னாவோ நாதோறும் உமதி நிதியோ உமது துதியோ சொல்லிக்கிட்டே இருக்கும், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்குமா தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. ஆடு மேய்க்கிறோம் ராஜா வாங்கிட்டான், வர வர விருத்தி அடைகிறான், எல்லோ சத்துருக்களையும் ஜெயிக்கிறான் அல்லேலூயா. அதனால் ரோமர் 10:9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோழிந்து எழுப்பினார். தேவன் அவரை மறித்தோழிந்து எழுப்பினார், இங்கே கவனிங்க, இங்கே பாருங்கள் முதல்ல வசத்தை பாருங்கள், தேவன் அவரை மறித்தொழிந்து எழுப்பினார் உன் இருதயத்தில் விசுவாசித்தான். இங்கே பாருங்கள் இருதயத்தில் தேவையில்லாத காரியத்தெல்லாம் போட்டுருக்காங்க, இருதயம் குப்பை தொட்டியாக இருக்கக்கூடாது, பழம் கவலை வெறுப்பு கசப்பு அது லொட்டு லொசுக்கு நல்லா தீசாக்கா வாழ்க்கை ஃபுல்லாக அசுத்தாவியாக தான் இருக்கும். தேவன் தன உலகத்துக்கு கிறிஸ்து அளவற்ற அன்பு அளவற்றுங்கிறவ உங்கள் சபிக்குள் ஆத்வதிகள் பகைக்குள் நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை திரையுங்கள், ஒரு துன்பப்படுற ஜபம் பண்ணுங்கள், கிறிஸ்து கடுத்த காரியத்தை நெளிந்தர்கள், மாத்துமா இன்பகரமாக இருக்கும், எதிர்கால பிரகாசமாக இருக்கும், தேவத்தை கண்டிப்பாக வருவோம் கேரண்டி, பசுத்தாய் கேரண்டி, இல்லைன்னா அசுத்தாவி கேரண்டி, பாவத்தின் ஜம்பளம் மரணத்தை தேவனுக்கு தனக்கு இது இப்படியாகி அது அப்படியாகி நெகட்டிவ் காரியத்தையே திங்க் பண்ணி அதையே அறிக்கை பண்ணி தேவனுக்கு அறிக்கிற பார்க்குறவங்களுக்குலாம் அறிக்கை பண்ணாக்கா பச்சு உதவி பண்ணி என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதனால இயேசு எங்க போனாலும் என்ன பண்ணார், இயேசு அறிக்கை பண்ண சொன்னார் ஜனங்களை, தேவன் தனக்குள் நல்ல வைப்ப நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கும். எந்த மனுஷனும் பாரு, யாரை பாரு, மத்திய மார்க்கு காயம் பண்ண இன்னைக்கு எல்லோரும் பாவம் செய்து
தேவ மகிமேற்றுட்டாங்க. பாவத்தை தான் இருக்க, படிச்சவன் படிக்காத ஏழை படுக்கார உயர்ந்தவன் தான் இந்த ஆண் பெண், ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தேவன் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று, அதை தான் தேவன் தரையும் உலக தரையும் பச்சுக்கப்பட்டே இருக்கிறான். வள்ளி நோய் ஆபத்து வியாதி வறுமையும் பிச்சா தட்டுறது கேட்டு வந்து பச்சுத்து போடுறான். இருதயத்தில் பொல்லாத சின்ன விவசார பேச்சு வன்கொண்டு தூசம் இருக்குது, அதை தேவன் தரும் உலகத்தை காட்டுறது பச்சுப்பா வருது. இந்த இதயத்தில் பாவட்டு மருந்து இந்த தேவி நீதி சூழ்த்தல கிறிஸ்துவ தேவன் தன உலகத்தில் இதயத்தில் பேச 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 காரியம் ஆதாயம் முடிந்து விடுதலையை ரட்சிப்பு ஆசுவாத ஐஸ்வர்ய சுகம் பலம் மேன்மை கனம் புகைச்சு அந்த உலகத்திலே உண்டாகுது. ஆனால் இயேசு கல்வாச்சூரில் எல்லோருடைய பாவத்தை ஏற்றுட்டாரு, மரத்தை ஏற்றுட்டார், தரித்திரத்தை ஏற்றுட்டாரு. நல்லா கவனிக்க, உன் பாவத்தை ஏன் பாவம், நாம் அவருக்கு தேவனீதி பாவம் மரியாதவை நமக்காக பாவமாக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வளவு சபிக்கப்பட்டவன் என்று சிறுகிறிஸ்து சாபமானார். அக்கிரமக்காரன் குருவா எண்ணப்பட்டார் என்று வேதவாகின அக்கிரம நேற்று எண்ண தரிக்கப்பட்டார். சிலுவையில் பிதாவே இவர்களுக்காக ஆபிபத்தி ஜீவனை விட்டார். பிதாவாகிதவர்கள் ஈட்டியால் குத்துறது அதே ஆபிபத்தி ஜீவன் சரி ஜீவனத்தோ அந்த இயேசு கரெக்டாக அறிக்கை பண்ணுறப்பார். ஆதாவிலிருந்து முழு உலகம் அறிக்கப்பட்டார். எத்தனை நாளில் நினைச்சவர் இயேசுக்கு மூணே நாள் பாவட்டும் மரணத்தை பாதாத்தில் பாதத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், தரித்திரத்தையே ஜெயித்தார். அதில் சிலுவைக்கு என்ன பண்ணார்னா முன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு மாடல் காட்டுறாரு. மனுஷா முழு உலகத்தில் பாவத்தை சாபத்தை மரணம் செய்து அதை பேசலை. இயேசு அறிக்கப்பட்டார், ஜீவ சர ஜீவ ரத்தத்தை அறிக்கப்படுறாரு. ஜீவ வார்த்தை அறிவார், ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. பிதாவின் மண்ணில் ஜீவ வார்த்தையை பேசுகிறாரு. அல்லேலூயா. சூப்பராக மூணே நாளில் பாவட்டு மருந்து பாதாளத்தில் தேதி வாழ்ந்து சகலாக எல்லையற்ற ஐஸ்வர்யம் வாழ்ந்து மகிமை கடை புகழ்ச்சி எல்லாமே வந்து செய்தார்கள். இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லி அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆதாம் நன்மத்தையும் அறியத்தக்க கழிவு சாகவே சாக வச்சுட்டான். இயேசு ஜீவ விசிறுகளை கொடுத்து தேவதன் முழுவதுக்கு அறிக்கை பண்ண வேண்டிய விடுதலையாகி ஆசுவாதமானு சொல்லிட்டு வைக்கிறாரு. ஆனால் தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு தேவநீதி நீ ஊதியில் அறிக்கை பண்ணுங்க. இல்லைப்பா எப்போ பார்த்தாலும் இப்படி நான் நம்ம பாவம் இல்லைன்னா உன்னை அறிந்து அறிவாள் பாவத்தை மரணத்துக்கு அறிக்கை பண்ணுவேன். தேவனுக்கு அறிக்கை பண்ண உனக்கு போராட்டத்துலலாம் அறிக்கை பண்ணுவேன். ஒன்று விட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும். ஏவாலு பார்த்து சொன்னார், பிசா சொன்ன வார்த்தைக்கு நன்மத்தையும் அறியத்தக்க கணேஷ் புஷ்கினாலே சாகவே சாவாய். உன்னு வந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், குடும்பம் சபிக்க, வேலை சாலை வேலை எல்லாம் எதிர்க்க எல்லாமே பிசாசு பிள்ளை காரியமாக கூடாது. அதுதான் இயேசுவே படி இயேசுவே சத்திய வருத்தப்பட்டு மாற சொற்களே எல்லோரையும் ராணே ஜீவப்பம் இந்த அப்பத்தி புசி திராட்சம் நித்தி ஜீவன் வந்து ஜீவ உலகம் ஜீவமான ஜீவமூவி எல்லையற்ற 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 ஆசிவாதம் தேவநீதி உயிர்த்தேர்தல் இதாக வாங்கிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படும், இடைவிடாமல் எக்காலம் வேண்டும் சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துவேன். கண்டிப்பாக பசுத்தாய் தேவதூரெல்லாம் வருவாங்க, உன் சூழ்நிலையே மாறி போயிடும், ரச்சி உண்டாகும் பூமியிலும் பரவாயில்ல. பசுபிதாவே தர்மியான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. நீ ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமேற்ற வாங்க இலவசமாக அவர் கிருபையில் கிறிஸ்திய சூழலை மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆக்கப்படுகிறார்கள் சொல்லப்படுது. எங்கள் இதயத்தில் சுய நீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. கிறிஸ்து அவர் தேவநீதி ஊற்றி அளவற்றன்பு அளவற்ற சமாதம் ஐஸ்வர்ய சமாதம் மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெயம் அடுவே சோதரம் அந்த பிதாக்குமார் பசுதாக ஆதாமலு முழுவதுக்கு இயேசு அறிக்கப்பட்டோம். ஆதி அவளுக்கு வெளிப்பத்தில் வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துக்களை எல்லையற்ற அன்பை எல்லையற்ற கிருப்பை எல்லையற்ற ஆசுவது எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை பிதாக்குமார் பசுதாவிக்கு ஆதாமலு முழுவதுக்கு வாழ்நாளெலாம் இடைவிழா வைக்காது வெளிப்படுத்திட்டே இருக்கத்தாய். இதயத்தில் சந்தேகம் மேலே விசுவாசம் அந்த விசுவாசத்தை முடிக்கிறமா இயேசு அந்த இயேசுல தேவநீதி ஊற்றி பல்லோர எல்லையற்றன்பு ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் பிதாக்குமார் பசு ஆதாமலு முழு உலகத்தை வாழ்நாளாக வெளிப்படுத்திருக்கத்தாவே. என்ன விட்டால் கத்தராக இயேசு வாயினால் அங்கேற்றி அவர் அவர் தேவன் அவரை மருந்து எழுப்பினார் விசுவாசி தாண்டி ரசிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்க ரசிக்கப்படும் வாயினால் அறிக்கப்படும் பண்ண வேண்டிய வசதிப்படி கிறிஸ்துவை அறிக்கப்படுகிறோம். கிறிஸ்துக்குள்ள பரலோகராஜ்ய தேவதன் முழுவதுக்கு பாதாள சித்திரம் பசுதாவோட பரலோகராஜ் உண்டாக இருக்கத்தாவே. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிப்பீராக, மாபெரும் காரியங்கள் செய்வீராக. இயேசு நாமத்தில் எல்லோ ஜமலியும் இருக்கிறோம். மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் பூவிலுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் வருவாரே ஆமே. கத்திரமே ஆஸ்வதிப்பாராக. கத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியாக சபை நான் ஒவ்வொரு நாட்டில் ஆன்லைன் மூலமாக செய்து கொடுக்குறோம். ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நண்பர்கள் உறவுகள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாளின் நிகழ்ப்பில் பங்கு பெறணும். என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க.
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். அந்த செய்தியை ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிற குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிமித்தமாக நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருதயத்திலும் வாயில் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்கள். தேவன் தனக்கு ஆதாமில் முழு உலகத்தை வாழ்நாளாக வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் காலத்தை வெளிப்படுத்துங்க. சோத்து போகாமல் வெளிப்படுத்துங்க. பாவட்டு மன பசுதாய் ஊட்டப்படும். ரட்சிப்பு உண்டாகும். கேரண்டி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. இந்த செய்தி 11/2/2023 அன்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.